ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசல்ஸில் இருக்கிற யூரோப்பியன் பார்லிமெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம நாட்டு பார்லிமெண்ட்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும், உள்ளே போய் பார்க்குறதே அபூர்வம். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு ஆக்சஸ் கிடச்சிது. ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா நம்மளை விடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இந்தமாரி ஒரு மொபைல் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம லாங்குவேஜில் கேட்டுக்கலாம். நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணால் நான் இந்த யூரோப்பியன் எப்படி ஃபார்ம் ஆச்சு மற்ற விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே படிச்சுட்டு அப்படியே போகலாம். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக பார்லிமெண்ட் வந்து வெறும் சும்மா ஜென்ரலாக வந்து பார்த்துட்டு மட்டும் போகிறது இல்லாமல், செஷன் நடக்கிறது மட்டும் பார்க்குறது இல்லாமல் அவங்களோட ஹிஸ்ட்ரியும் சேர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். இன்னும் பாருங்க, இங்கே இருக்கிற ஒரு மேப்புக்கு பின்னாடி எத்தனை கண்ணாடி வச்சுருக்காங்க பாருங்க. ஆர்ட்லேயே வாழ்ந்துருக்காங்க நண்பர்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் நடந்த வரலாறுகள் வந்து பிரதிபலிச்சிருக்காங்க பிக்சரில். பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கு. இது பாருங்கள், கீழே பார்க்குறதுக்கு இன்னமும் லைட் அடிக்கிற மாதிரியே இருக்குது. பட் ஆனால் இந்த லைட்டு உள்ளே போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இந்த இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு. இது வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து ரெண்டாவது ஃப்ளோரில் இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ், பிக்சர்ஸு எல்லாம் பெரிய சைஸில் அதெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து பார்லிமெண்ட்டோடைய கிராஃபு, எத்தனை பேர் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்கு. பாருங்கள், யூரோப்போட இதை வந்து ஃபுல்லாக பால்லையே வந்து லைட்டு மாதிரி போட்டார். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த யூரோப்புடைய ரெப்ரசன்டேஷன் ஃபுல்லாக இங்கே இருக்குது, என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல. இவ்வளோ தான் என் கேமராவில் வருது. இந்த லைட் வந்து மாறிட்டே இருக்குது. அதுக்கு மேலே இவங்க ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரியோட சேர்ந்து இந்த லைட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. அதேமாதிரி இங்கே உட்காடுறதுக்கு இடம், இதை பற்றின ஹிஸ்ட்ரி மற்றது கீழே பாருங்கள். அந்தந்த இடத்துல நீங்கள் போய் நின்னீங்கன்னா, இந்த இடத்துலலாம் நின்னீங்கன்னா அதோட ஸ்டோரிஸ்லாம் சொல்லுது. மேலேயும் அதேமாதிரி வந்து இங்கே பாருங்கள், இப்போலாம் க்ரீன் கலரில் மாறிடுச்சு, ப்ளூவாக இருந்ததெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க, இப்போ அப்படியே உள்ளே போனால் படம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. 360 degree தியேட்டரு, படம் 360 degree ஓட்டுறானுங்க. இதில் பாருங்கள், அழகாக நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு படம் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இதுவுமே 360 degree பிக்சர்ஸோட
அங்கங்க சேர்ஸ் போட்டு அதுக்கு முன்னாடி டிஸ்பிளே வச்சு நல்லா வச்சிருக்காங்க. தொங்க விட்டு ஓடுற ப்ரெசன்டேஷன் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் அவங்களோட ஃபேஸ்புக் ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து பிக்சர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் நேரடியாக போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பார்வை பார்த்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கு. இப்போ யூரோப்பியன் பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கோம். இப்போ வந்து அந்த ஹெமிஸ்பியரை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்லிமெண்ட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உள்ளே போயிட்டு முடிஞ்சால் வீடியோ காட்டுறேன், இல்லைனா எப்படின்னு பார்ப்போம். அதெல்லாம் பாருங்கள் ஸ்டீல்லையே எப்படி கட்டியிருக்கானுங்கண்ணே, செமையாக இருக்குது. பில்டிங்க்கு நடுவில் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, பெல்ஜியமில் இருந்து யூரோப்பியன் பார்லிமெண்ட் இருக்குது, அதுக்கு தான் வந்திருக்கோம். உள்ள இங்கே பாருங்க, ஐயோ பயங்கரமாக இருக்கு. இங்கே யூரோப்பில் இருக்கிற எல்லா நாட்டுடைய பிரதிநிதிகளும் இங்கே தான் வந்து சட்டம் ஏற்றுவாங்க, மக்களுக்கான சட்டம். ஐயோ எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கவே பிரமிப்பாக இருக்குங்க. மேலே வந்து விசிட்டர்ஸ் கேலரி வச்சுருக்காங்க, கீழே வந்து அந்த பிரதிநிதிகள்லாம். அவங்க இன்றைக்கெல்லாம் பார்லிமெண்ட் ஒர்க் ஆகலை, ஒர்க் ஆகிற அன்னைக்கு எல்லோரும் இங்கே தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மேலே வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கேபின் கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உட்காந்து அவங்களுக்கான ஆஃபீஸஸ் அது மேலே உட்காந்து பார்க்கலாம். கீழே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், அப்பா பயங்கரமாக இருக்குது, பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்குது. 450 மில்லியன் பீப்புளுக்கான பார்லிமெண்ட் இது, அப்பா செம்மையாக இருக்குங்க.